ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோ அக்னி இருக்கலாம், அர்வி கூட எப்போ மீட் பண்ணான், மீட் பண்ணுறப்போ என்னென்னலாம் நடந்துச்சு, அவங்க என்ன கூத்தலாம் பண்ணாங்க அப்படின்றது தான் லாஸ்ட் எபிசோடில் அப்படியே யோசிச்சிட்ருப்பான். அப்படியே தூங்கியும் போயிருப்பான். திடீர்னு அவன் வீட்டை டோர்பெல் அடிக்கும். யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அர்விட்ட வேலை செய்கிற ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இவனை கூட்டிகிட்டு போயிருப்பாரு, அவர் வந்திருக்காரு. அவன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இன்னைக்கு லேட் ஆகிட்டனால மேடம் செம்ம கன்ல உட்காந்துருக்காங்க, உனக்கு இன்றைக்கி அட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இவன் டக்குன்னு போய் டைமாக பார்க்குறான். 5 மணி தான் ஆகுது. என்னடா இப்போ தான் 5 மணி ஆகுது, அதுக்குள்ளே லேட்டுன்னு வர சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னா பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாமா? எடுத்தோடனே அதே சீனில் தான் கண்டினியூ ஆகுது. சரி, இதுக்கு மேலே இவர் கூட ஆகியோ பண்ணிட்டு இருந்தால் இன்னும் டைம் போயிட்டு தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், அங்கே போயிட்டு இதெல்லாம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அவன் முன்னாடி போய் நின்னா, அவள் காஃபி குடிச்சிட்ருக்கா. ஓடி வந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி நிற்கிறத பார்த்துட்டு, உனக்கு அன்னைக்கே ரூல்ஸை சொல்லிட்டேன், எனக்கு காலையில் குடிக்கிற காஃபிலேருந்து நைட்டு குடிக்கிற பால் வரைக்கும் நீ தான் கொடுக்கணும்னு. என்ன மறந்து போச்சா அப்படின்ட்டு அருவி மிரட்டிட்ருக்கா. இவன் வந்துட்டு அது வந்து என்னை மன்னிச்சிடுதி, தூங்கிட்டேன் அப்படின்ட்டு திக்கித்தனர் இவன் தயக்கமாக சொல்ல, ஓ அப்போ இதுக்கு பனிஷ்மெண்ட் தருவேனா அப்படின்ட்டு அவள் கேலியாக சொல்லவும் இவன் வந்து ஒரு மாதிரி அதிர்ந்து போய் பார்த்துட்ருக்கான். உடனே அருவி சொல்கிறான், அந்த மாதிரி என்னோட பங்களாவை ஒரு 50 தடவை சுற்றிட்டு வாப்போ அப்படின்றான். அதுவும் 10 மினிட்ஸில் சுற்றிட்டு வரணுமா? அது மட்டும் இல்லாமல் அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பார்ல, பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், சூப்பர்வைசர் மாதிரி யாரோ ஒருத்தர் போல இருக்குது, அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவன் கரெக்டாக ஓடுறானா 10 நிமிஷத்துக்குள்ளே ஓடி முடிக்கிறானான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சேர்த்து அனுப்பிவிடுறா. இதை கேட்டதும் அந்த மனுஷனுக்கே தூக்கி வாரி போட்டுது, அவ்வளோ பெரிய வீடு அவன் எப்படி 10 நிமிஷத்தில் ஓடி முடிப்பான், அதுவும் 50 ரவுண்டு. யார் பெத்த புள்ளையோ தெரியலையே இப்படி வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவர் பாவமாக பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம அக்னியை பார்க்கணுமே, வழக்கம் போல் அவனோட க்யூட் ஸ்மைல் இருக்குல்ல அதை அப்படியே போட்டுக்கிட்டு அவளையே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அருவிக்கு அதை பார்க்க பார்க்க காண்டாவது, டி உன்னை போக சொன்னேன் அப்படின் மாதிரி சொல்கிறப்போ சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு 50 ரவுண்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவன் ஓட்டுறதை பார்த்து அந்த சூப்பர்வைசரே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாரு, இவன் மனுஷனால நான் வேற ஏதோவான்ட்டு. இந்த அளவு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கான், 8 நிமிஷத்துலேயே முடிச்சிடுறான். முடிச்சுட்டு அருவிக்கு முன்னாடி வந்து நிற்கிறான், வேர்வெல்லாம் சொட்ட சொட்ட. அவன் அந்த மாதிரி பார்த்து தான் அருவிக்கு தாறுமாறாக ஃபீலிங்ஸ்லாம் எகிரிட்டுருக்கு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் பக்கத்தால் அப்படியே நடந்து போயிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இவனை அவள் பின்னாடியே குடு குடு குடுன்னு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா அவளோட தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அவள் விறுவிறுன்னு ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கா, அவனை ஓடி வர வைக்கணுன்றதுக்காகவே அப்படி நடந்துட்டுருக்கா. இவன் சாதாரணமாக நடந்து வந்துட்டுருக்கான். உடனே அவனை திரும்பி பார்த்து, லுக் 10 டேஸில் இங்கேருந்து போகட்டா போக போகிறோம், ஷூட்டிங் இருக்குது, ஸோ 5 நாளில் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கிறப்போ இவன் ஏதோ சொல்ல வரான். உடனே கையை காட்டி நிப்பாட்டிட்டு அவள் சொல்கிறான், அந்த மாதிரி அவள் பேசுகிறப்போ யாராச்சும் நடுவில் பேசினா அவளுக்கு பிடிக்காதான், ஸோ வாயை மூட்டிடு அப்படின்ற மாதிரி கையாலேயே காட்டுறான். இதை பார்த்துட்டு இவன் லைட்டாக ஸ்மைல் பண்ண வரான். அப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறான், இந்த மாதிரி நீ மீறி பண்ண அப்படின்னா இன்னொரு பனிஷ்மெண்ட் இருக்குது, அது இன்னும் கொடூரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இவன் டக்குன்னு வாய் முடிக்கிறான். இதை பார்த்துட்டு இவளுக்கு லைட்டாக சந்தோஷம், உள்ளுக்குள்ளே சிரிச்சுட்டு வெளியில் சொல்கிறான், அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கொலம்பியாவுக்கு போவோம், அங்கே ஒரு 3 நாள் ஷூட்டிங் இருக்குது, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு உண்மையான வேலையே இருக்குது. மவனே அதில் நீ ஒன்று சொதப்புனாலும் நீ செத்தடா, எனக்கு பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படின்ட்டு அவனையே பார்த்து அழுத்தமாக கேட்குறா. இவனுக்கு அவள் சொன்னதில் பாதி புரியவே இல்லை, இருந்தாலும் பூம் பூமாடு மாதிரி புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜாகிங் கிளம்புறா. அங்கே போயிட்டு அவள் பின்னாடியே ஓடிட்டுருக்கான். திரும்ப வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணுறா, போய் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறப்போ இவன் சொல்கிறான், எனக்கு தான் சமைக்கவே தெரியாது அப்படின்றான். இதை கேட்டுட்டு அருவிக்கு சம்மா காண்டு, இங்கே பாரு வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே ஆளுங்க இருப்பாங்க, போயிட்டு என்ன எது எங்கே இருக்குன்னு கேட்டு பார்த்து சமைச்சி எடுத்துகிட்டு வா. நீ அவங்கக்கிட்ட கேட்பியோ இல்லைனா யூடியூப்பில் வீடியோ பார்ப்பியோ, உடவ அது உன்னோட இஷ்டம், நான் கீழே வர்றப்போ எனக்கு சாப்பாடு மேசையில் இருக்கணும், அதுவும் உன் கையால் செஞ்ச சாப்பாடு, புரியுதா அப்படின்னு கேட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. இந்த பக்கம் அக்னியை பார்க்கணுமே ரொம்பவும் பாவமாக இருக்கு, அவனை பார்க்க மூஞ்சி அப்படியே தொங்க போட்டு வச்சுக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறான். அங்கே போயிட்டு பார்த்துட்டு, என்னடா இது, சாப்பாடு மட்டும் இருக்கிற குட்டி வீடு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அதிர்ச்சியாக பார்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு உருட்டிகிட்ருக்கான். அவனுக்கு தான் என்ன சமைக்கணும்னு தெரியாது, ஈவன் அவனுக்கு அதெல்லாம் என்னென்ன சாமான் கூட தெரியாது. என்ன பண்ணலாம் யோசி அக்னி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் டக்குன்னு அவனுக்கு ராகவ் அவனுக்காக செய்கிற சாப்பாடு ஞாபகத்துக்கு வருது. உடனே என்ன பண்ணுறான், காய்கறியெல்லாம் எடுத்து வெட்ட ஆரம்பிக்கிறான். அவன் ஒன்று ஒன்றா தேடி வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே டைமாக எங்கே என் சாப்பாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவள் வந்துடுறா. உடனே இவன் வெளியில் ஓடி போய் நின்றுக்கிறான், சாப்பாடு எங்கடா அப்படின்ட்டு கேட்க அங்கே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி ஓடி போய் சமைச்சி வச்சதை எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஐயோ ஆர்வமாக போய் அதை ஓப்பன் பண்ணுறா, அவள் பதறி போயிடுறா, சாப்பாடு எங்கடா அப்படின்ட்டு கேட்குறா. ஏன்னா தட்டு ஃபுல்லாக காய்கறி பழம் எல்லாத்தையும் வந்துட்டு வெட்டி மட்டும் வச்சுருக்கான், என்னடா இது அப்படின்ட்டு திரும்பவும் கேட்குறா. நீ சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கான், அவன் கையால் பண்ணது வேணும் அவ்வளோதானே, அது எப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு அவள் சொல்லலை இல்லை. அவள் விட்டாம்பு அவளுக்கே திரும்ப வந்த மாதிரி ஒரு ஃபீலிங், நம்ம ஆள் அருவி ஒரு ஃபூடி போல் இருக்குது, பார்த்து பார்த்து ருசி ருசி சாப்பிடுவா போல இருக்குது. அவளுக்கு கொண்டு இந்த மாதிரி சாப்பாட்டை வச்சுருக்கான். கூடவே சொல்கிறான், அந்த மாதிரி
இதுதான் உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்கன்னு வேற சொல்றான். அருவியால இதுக்கு மேல முடியல. நல்லா கடிச்சுக்கிட்டு அவன் கொண்டு வந்துட்டானே அப்படின்றதுக்காக அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றா. ரெண்டு வாய்க்கு மேல அவளால சாப்பிட முடியல. அழுதையும் தூக்கி போட்டுட்டு, நாளைக்கும் இந்த மாதிரியே கொண்டு வந்து வச்ச கொண்டு வந்தா உன்ன படுபாவே அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எலும்பி போக, இவனும் சிரிச்சுக்கிட்டு அவள் பின்னாடியே ஓடுறான். அங்க அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் வேலை வாங்கிய குன்னூருப்பா போல இருக்கு. அவ்வளோ டயர்டாகி வேர்வா சொட்ட சொட்ட போய் சோஃபால அப்பதான் உட்காந்து கண்ணை மூடுறான். ஒரு சொடக்கு சத்தம், யாரா மறுபடியும் என்னடா அப்படின்ட்டு கண்ணை திறந்து பாக்குறான். முன்னாடி அருவி நின்றுட்டு இருக்கா. என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறப்போ, ஷாப்பிங் போகணும், எழுந்து வா அப்படின்றா. என்னால இதுக்கு மேல முடியல, டே ராகு நீ மட்டும் பொழைச்சி வாடா, நானே உன்னை கொள்ளுவேன் பக்கி போயல அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடவே போயிட்டு கார்ல ஏறி மாலுக்கு போறாங்க. மால்ல போய் இறங்கினதும் அதான் செலிபிரிட்டிஸ் வந்தா தெரியும்ல, எல்லாரும் சூழ்ந்துகிட்டு அவளோட போட்டோ செல்ஃபி அப்படின்ட்டு போட்டு அவளை சாவடிச்சிட்டு இருக்காங்க. கூடவே பக்கத்துல இவன் நின்றுட்டு இருக்கானா, ஐயோ புது பாய் ஃப்ரெண்ட் போல இருக்கு, ஐயோ யாரோ தெரியலையே அப்படி அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ இரிட்டேட்டிங்காக இருக்கு அக்னிக்கு. பேசாம அவங்க வர வரைக்கும் உரமா போய் நின்றுடலாமான்னு கூட அவனுக்கு தோணுது. பட் அருவி விட மாட்டான், இங்கே நில்லையும் கூடவே நில்லையும் கூடவே வான்ட்டு அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறான். ஒரு மாதிரி அவளோட பாடி கார்ட்ஸ்லாம் சேர்ந்து கூட்டத்தெல்லாம் நவுத்தி விட்டோன்னு போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாக்குறான். பார்த்து பார்த்து ஒன்னொன்னா போட்டு தூக்கி விசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ச் பண்ணி பண்ணி இதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கான் அக்னி. அவ எந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கானா, இவனால இதுக்கு மேல முன்னாடி பார்க்க முடியல, கை ஃபுல்லா ட்ரெஸ் தான் இருக்கு. மாறி ட்ரையல் ரூமுக்கு போறா. அதுக்குள்ள போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வரான். போட்டு வெளில வந்து ஸ்டைலா நின்னுக்கிட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு அக்னி கிட்ட ஒத்த புருவத்தை தூக்கி கேட்கறா. அது இவனும் பாக்குறான். பார்த்துட்டு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒன்னு நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சி சுழிச்சுக்கிறான். உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரூம்குள்ளே போகிறான். இன்னொன்னுத்தை போட்டுட்டு வரான். போட்டு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்க, அதுக்கும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டான். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வந்துட்டே இருக்கா. அவள் போட்டுட்டு வந்ததில் 90% ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். லாஸ்ட்டாக அவர் ட்ரெஸ்ஸை போட்டு வருவா. எல்லா ட்ரெஸ்ஸும் முடிஞ்சு போச்சு, இப்போ தான் கடைசி ட்ரெஸ். அதை போட்டுட்டு வர அதை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் மின்னுது நம்ம ஆளுக்கு. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி பார்த்தானோ அதே மாதிரி இருக்கா. அதுவும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ கலர் குருவி கக்கா போன மாதிரி ஒரு மண்டைவளுக்கு. இப்போ அதெல்லாம் கரெக்டாக சரி பண்ணி முடி இடுப்பு வரைக்கும் வளர்த்து வச்சிருக்கா. ரொம்பவும் க்யூட்டாக இருக்கா அந்த ட்ரெஸ்ஸில், அங்கே இங்கேனு எதுவும் கிழியாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. இதை பார்த்தது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இதை கேட்டதும் இந்த பக்கம் என்ன பண்ணுது, அவன் நல்லா இருக்குன்னு சொன்ன ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்துக்கும் பில்ல போடு அப்படின்ட்டு போயிடுறா. இந்த பக்கம் அக்னிக்கு தான் இது எதுக்கு என்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கு. இருந்தாலும் அவகிட்ட தான் எதிர்த்து பேச முடியாது. ஸோ பின்னாடியே போகிறான். அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டு செய்கிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆயிடுது. நைட்டு என்ன பண்ணணும், இவளுக்கு பால் ஊற்றி கொடுக்கணும். இவன் ஒரு மாதிரி தட்டு தடு மாதிரி அதெல்லாம் கரெக்டாக பண்ணி அவளுக்கு கொண்டு போய் கொடுக்குறான். அவள் மூஞ்ச பார்க்கணுமே ஒரு ரியாக்ஷனும் இல்லை, சும்மா உம்முன்னு உட்காந்துட்டுருக்கா. அவளை அப்படி பார்க்கவே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தவ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு பாலை மட்டும் கொடுத்துட்டு வேற எதுவும் பேசலை. அவன் அப்படி திரும்பி வந்துட்டு இருக்கான். டோர் வரைக்கும் போயிட்டான். அப்போ திரும்ப சொடக்கு போட்டி கூப்பிட்றான். திரும்ப இவன் இப்போ என்ன அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறப்போ கண்ணாலேயே ஒரு பேக்கு காட்டுறான். அதை எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அவனும் அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, அது ட்ரெஸ்ஸு, உனக்கு தான் வாங்கியிருக்கேன், அதை போட்டுக்கோ அப்படின்றா. அடடே எனக்கு ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கான்னு அவன் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படல. அதுக்குள்ளே அவள் சொல்கிறா, என்கிட்ட வேலை பார்க்குறேன் இவ்வளோ லோக்கலாக கேவலமாக ட்ரெஸ் பண்ணால் அது எனக்கு தான் அசிங்கம், அதை எடுத்து ஒழுங்காக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்றா. கேட்டுதான் அக்னி சுத்தமாக ஃபுல்லாக உடஞ்சி போயிடறான். பட் அதை எதையும் வழியில் காட்டிக்காமல் வழக்கம் போல் சிரிச்சுக்கிட்டே போய் அதை எடுத்துக்கிறான். அதை பார்த்துட்டு அருவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவனுக்கு எவ்வளோ காண்டாக நினச்சாலும் சிரிச்சிட்டே இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்து சொல்கிறான். அந்த மாதிரி நாளைக்கும் என்னை வெயிட் பண்ண வச்ச அப்புறம் பனிஷ்மெண்ட் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்றா. ஆக்சுவலாக மிரட்டுறா. இதை கேட்டது நம்ம ஹீரோ ஆல்ரெடி டயர்டாக இருக்கான். ஸோ அவனையே மறந்து சொல்லிடுறான். அந்த மாதிரி நாளைக்குமா ரொம்ப தூக்கம் வருது ஜானு அப்படின்ட்டு அவன் பாவமாக சொல்ல, இந்த பக்கம் அவன் மூஞ்ச பார்க்கணுமே, இவ்வளோ நேரம் சும்மா இருந்தவ இப்போ மூஞ்செல்லாம் ரெட்டாயிருது. உடனே கையில் அந்த மில்க்கு குடிச்சிட்டு இருந்த அந்த கிளாஸை தூக்கி ஒரே வீசு. இன்னொரு முறை என்ன அப்படி கூப்பிட்ட, சி வெள்ள போடா என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்ட்டு இவ சொல்ல, இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. விட்டா கண்ணிலேருந்து ஒரு 6 ஓடும் போல இருக்கு. பக்கத்தில் போகிறதுக்காக ஒரு 2 வைக்கிறான். பட் அவனால் முடியல, இதுக்கு மேலே அங்கே நின்று அழுதுருவான்னு அவனுக்கே தெரியும். ஸோ என்ன பண்ணுறான், விறுவிறுன்னு அங்கேருந்து வந்துடுறான். இவன் போனதும் டோரை மூடிட்டு இவன் முட்டி போட்டு அப்படியே உட்காந்துடுறான். அவனை கஷ்டப்படுத்துறேன்னு இவதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. லாஸ்ட் எபிசோடில் இவன் யோசிச்சிருப்பான்ல அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாம், அதோட மீதி நினைவுகளை இப்போ இவன் யோசிச்சு பார்க்குறான். அன்றைக்கி நைட் அக்னி கூட பேசினதுக்கப்புறம் அவனை மகின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் இவளால் வீட்டில் இருக்க முடியல, இவனே நினச்சிட்டு இருக்கா. ஸோ விடிஞ்சது விடியதுமா கிளம்பி அக்னியோட வீட்டுக்கே திரும்ப போயிடுறா. போயிட்டு டமா டமானு கதவை தட்டிட்டு இருக்கா. இந்த டைமில் கொஞ்சம் கிறுக்கு பைப்பில் இருந்திருக்கும் போல இருக்கு, எல்லா வேலையும் இப்படி தான் பண்ணிட்டுருக்கு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு ராகம் ஏவம்லே அது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறான். இவன் நின்றுட்டுருக்கா, நல்லா வாயில் சுவிங்கத்தையும் போட்டுக்கிட்டு பபிள் விட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த சைத்தான் எதுக்கு திரும்பவும் வந்துச்சு அப்படின்ட்டு அவன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான்.
அவன் அப்படியே அசால்ட்டை தள்ளி விட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். என்ன ஒரு அதுப்பு, என்னையை தள்ளி விட்டு ஏன் வீட்டுக்குள்ளேயே போகிறான், என்ன இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ராகவ் கோவத்தில் போகிறான். அப்படியே அந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.